குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருத வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/8/2023 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03 திதி. இன்று இரவு 8:14 வரை திதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:51 வரை அவிட்டம் பின்பு சதயம். நாம யோகம் இன்று பிற்பகல் 2:19 வரை சௌபாகியம் பின்பு சோபனம். கரணம் இரவு 8:14 வரை கரசை கரணம் பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1:51 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. இரவு 9:00 முதல் 10:00 வரை. வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய நாள் ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நம்ம ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லும் போது காவிரியில், அதாவது நீர் தண்ணீருக்கு, நதிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் நம் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாள். எல்லாரும் இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். அதே போல நம்ம வீட்டுல எப்படி நம்ம இந்த தீபாவளி எல்லாம் கொண்டாடுவோமோ அதே போல இந்த ஆடி பெருக்கன்று வீட்டிற்கு, நம்ம வீட்டுல திருமணம் ஆகியிருந்தால் அவர்களை கூப்பிட்டு இன்றைய தினம் அவர்களுக்கு விருந்து படைத்து, அதே மாதிரி இந்த கயிறு கட்டுவாங்க, கையில வந்து மஞ்சள் கயிறு கட்டி, அதே போல கழுத்துலையும் மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. புத்தாடை அணிந்து காவிரியில் எங்கெல்லாம் நீர்நிலைகள் ஓடுகிறதோ அந்த நீருக்கு நாம் வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். எல்லாரும் ஆடி பெருக்குன்னா ஒரு விசேஷமா கொண்டாடக்கூடியது. தென்பகுதியில இருப்பவர்கள் தான் இதை நிறைய கொண்டாடக்கூடிய, அந்த இடத்துலதான் நிறைய பேர் இதை விழாவாக கொண்டாடுவார்கள். ஆனா நம்ம இங்க சென்னையில எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கிணறு, இப்பெல்லாம் எங்க கிணறு இருக்கு, எல்லாம் போர் தான். அப்படி இல்லைன்னா இந்த கார்பரேஷன் குழா இருந்தா அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு மஞ்சள் கயிறு வச்சு இன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. செய்யுங்கள். ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம், வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யுங்கள். யார் யாருக்கெல்லாம் குரு 8ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்துல இப்பொழுது கோச்சார ரீதியாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நவகிரகத்தில் உள்ள குரு வழிபாடும் செய்யுங்கள். அதே போல சனி பகவான் யாருக்கெல்லாம் கோச்சாரத்திலும் ஜனனகால ஜாதகத்திலும் 8ஆம் இடத்தில், இப்ப 7ஆம் நாட்டு சனி நடப்பவர்களும் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய தினம் செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள், ஒரு வெற்றிலை எடுங்க, அதுல 1 ரூபாய் காயின் வைங்க, ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வைங்க, ஒரு களி பாக்கு வைங்க, குண்டு மஞ்சள் ஒன்று வச்சு அதை அப்படியே மஞ்சள் நூல் சுற்றி பேக்கெட்லேயோ இல்லை பேக்லேயோ கொண்டு செல்லுங்கள். போகிற காரியங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைய தினம் சிறப்பாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பொதுவாக
நம்ம ஜாதகத்துல என்ன திசை நடைபெற்றால் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும்? நிறைய பேர் வந்து பதிவு போடுறாங்க தனித்தனியா போட்டு, அதுக்கு ஒரு எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம இந்த தினசரி பலன்ல சொல்லும் போது அவங்க இதை எழுதி வச்சுக்கிட்டா உங்களுக்கு அது சிறப்பா இருக்கும். அதே போல இன்றைய தினம் ஜனனகால ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் ஒரு திசை அப்படின்றது ஒன்று நடக்கும். அந்த திசை நடப்பவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும் இல்லைங்களா? அந்த திசையை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்தலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், சிம்மத்தில் அங்காரக பகவான், சுக்கர பகவான், புத பகவான், கன்னியில் மாந்தி பகவான், துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். மேஷத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது ஜனனகால ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு ஏற்ற ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, முதல் திசை சூரிய திசை நடப்பவர்களுக்கு, இந்த சூரிய திசை அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான், சூரியன் அப்படின்னாலே ஆதவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஆதவனுக்கு உரிய சுவாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சரி, இந்த சூரிய திசை நடப்பவர்கள் எங்கு சென்று வந்தால் இந்த திசை அவர்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வாருங்கள். கிரிவலம் வரும்போது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். அதே மாதிரி சூரியன் பாதகமாக இருந்தாலும் சூரியன் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எட்டாம் இடத்திலையோ ஏழாம் இடத்திலையோ இருந்தாலும் உங்களுக்கு கிரிவலம் சென்று வரும்போது எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அடுத்தது சந்திர திசை நடப்பவர்களுக்கு, சந்திரன் அப்படின்னு சொன்னால் திருப்பதி அப்படின்னு அர்த்தம், அங்கு சென்று வர வேண்டும். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப விருச்சிக ராசியாக இருந்து சிம்ம ராசியாக இருந்து சந்திர திசை நடந்தால் திருப்பதிக்கு செல்லக்கூடாது. அப்ப எங்கு செல்லலாம்? திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சந்திரன் கோவில் இருக்கு, நவ கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான் திருநெல்வேலி. அங்கு சந்திரனுக்கு உரிய கோவில் இருக்கு, அங்கு சென்று வாருங்கள். அப்படி மற்ற ராசியினர் திருப்பதிக்கு சென்று வரலாம். குரு திசை நடப்பவர்களுக்கு திருச்செந்தூர் அல்லது குருவாயூர் சென்று வர வேண்டும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப குரு தசை அப்படின்னு சொல்றோம், குரு வக்ரமா இருந்தா என்ன பண்றது? குரு வக்ரமா இருந்தால் குரு பகவான் கோவிலுக்கு செல்லுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும் போது மும்மூர்த்திகளும் அடங்கிய ஒரு ஸ்தலம்தான் அது, குருவுக்கு உகந்த ஒரு கோவில். அப்படி இருக்கும்போது தொழிலே இல்லாதவர் குரு திசையில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு தான் குரு திசை தூக்கிவிடும், சில பேருக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதனால குரு வக்ரமாக இருந்தால் குருவாயூருக்கு சென்று வாருங்கள். அப்படி சென்று வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். சரி, மற்ற திசையை பத்தி நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட,
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த ஒரு நாள், காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். காணாமல் போன சில பொருட்கள்லாம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் குறையும். கடன்களை தீர்ப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீங்க. எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவிடே நல்ல புரிதலும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாவின் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திர சோர்வுகள்லாம் இன்னைக்கு குறையும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்கார மனோபக்குவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள். அதே சமயத்துல ஒரு நல்ல ஒரு மனோபாவத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். சிறப்பாக இருக்க புதிய வியாபாரம் சார்ந்த அறிமுகம்லாம் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். விவசாய துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். விவசாயம் சார்ந்த ஒரு வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு அனுகூலமும் லாபங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறை சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. இன்றைய நாள் வேகத்தோடு செயல்படாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசயசை மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்கார் ஒத்துழைப்பான ஒரு நாள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளால் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அரசு சம்பந்தமான செயல்பாட்டில் கால தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்ட பெறக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள், அதாவது பண விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கவனமாக இருங்க. சமூக பணிகளில் நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படும். அதே சமயத்தில் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். அதே சமயத்தில் இன்றைய தினம் கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சிறு சிறு காரியத்தில் மட்டும் தடை தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதை சார்ந்தாலும் ஈடுபாட்டோடு செய்யுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனத்தோடு இருங்க. எதை செய்தாலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஒரு சில விஷயத்தில் இன்றைய தினம் இழுபறியாக இருக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் மனதில் மேம்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை கவனம் தேவை. குழப்பங்களால் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிசயசை தென் கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம்
சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் கவனம் தேவை. ஆயுள்யம் நட்சத்திரக்கார் விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி சுபமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சொந்த பந்தங்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வெளியூர் தொடர்பான பொருட்கள் மீது ஆதாயம் மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் நல்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நட்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம்லாம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சந்தேக உணர்வுகளை விட்டுடுங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரத்தில் பொறுமையோடு இருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு அமையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். எதிர்காலம் குறித்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகளாக ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு விதமான சலனம் இன்னைக்கு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்கக்கூடியது அவசியம். புதுமையான சிந்தனைகளாம் மனதில் தோன்றும். பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். குடும்பத்தில் சில பிரச்சனை சில சலனங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்கார் மனதில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் வேலையில ஒரு உயர்வான சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பெரியோர்களின் ஆலோசனை இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் ஏற்படும். சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். விவசாய
துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வீட்டிற்கு உறவினர்கள் வருகையால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறைந்தாலும், ஒரு சில விஷயத்தில் இன்றைய தினம் கவனத்தோடு இருப்பது மிகவும் அவசியம். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வரவு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. தனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும், உதவிகரம் கிடைக்கும், பிள்ளைகள் வழியில சுப செய்திகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம், உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகும், சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள், இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும், விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்டிசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுக்கின்ற முயற்சியில ஒரு சிந்தித்து முயற்சி எடுங்க, சிறப்பாக இருக்கும். உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும், ஆரோக்கியம் மேம்படும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் நிதானமான செயல்பாடுகள், உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே ஏற்படும். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த செலவு சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்கா ஆதாயகரமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை. நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சில பேருக்கு நன்மையை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு நல்ல அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம், அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் மூலம் மனதளவில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் குழப்பங்கள்லாம் தீரும். மற்றவர்களின் கருத்துகளுக்கு உள்ள உண்மை நிலையை அறிந்து முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் பல உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் மந்தமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நன்மைகள் நிறைந்த நாள். இன்றைய தினம் செலவும் இருக்கும், அந்த செலவு சுப செலவாக இருக்கும். உங்களோட இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை. அடுத்த இனத்தவர் மக்கள் அறிமுகம் கிடைக்கும், அதனால ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம்.
உங்க மனதுல சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிசய இசை வடக்கு திசை அசையின் ஆறாமன் அசு நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்திருங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் இன்றைய தினம் ஏற்படும், அதனால ஒரு நல்ல அனுகூலமும் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.